வணக்கங்க. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சியில குரூப் டூ அண்ட் டூ ஏ மெயின் எக்ஸாமினேஷன்ல மத்திய அரசனுடைய திட்டங்கள், அதுல எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ஸ்கீம்ஸ் வந்து என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கறத பத்தி பார்க்கணும். மத்திய அரசனுடைய வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்க திட்டங்கள் என்னென்னலாம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத கன்சாலிடேஷனா பார்க்கணும். இதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ஸ்கீம்ஸ் பொறுத்த வரைக்கும் கொஸ்டின்ஸ் வருது அப்படின்னா, இது ஒரு 6 மார்க்லயோ 12 மார்க்லயோ 15 மார்க்ல வருது அப்படின்னா, இந்த ஸ்கீம் என்ன, இதர் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ஸ்கீம்ஸ் லிஸ்ட் பண்ண சொல்லலாம், 6 மார்க் கொஸ்டின் தான். அப்போ நீங்க ஸ்கீம்ஸ் மட்டும் வரிசையா நேம் பண்ணா மட்டும் போதும். இதுவே 12 மார்க் கொஸ்டின்லயோ 15 மார்க் கொஸ்டின்லயோ எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ஸ்கீம்ஸ் விளக்குங்க, ஸ்டெப்ஸ் என்னெல்லாம் மத்திய அரசு எடுத்திருக்கு, அதுக்கான விளக்கத்தை கொடுங்க சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா, ஸ்கீம்ஸ் அந்த ஸ்கீம்ஸ்ல எது எதெல்லாம் எழுதணும் அப்படின்னா, ஸ்கீம்ஸ் உடைய நோக்கம் என்ன, அப்ஜெக்டிவ் ஆஃப் த ஸ்கீம் எழுதணும், எந்த வருஷம் அதை அமல்படுத்தினாங்க அப்படின்னு எழுதணும், அது எந்த அமைச்சகம் அமல்படுத்துது அப்படின்னும், தென் வந்து அதுக்கப்புறம் டார்கெட் பீரியட் எதுவும் இருந்தது அப்படின்னா அதை எழுதணும். ஸோ இப்போ நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, மத்திய அரசனுடைய எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ஸ்கீம்ஸ் அப்படிங்கிறத பார்ப்போம் ஒன் பை ஒன்னா. அதுல ஃபர்ஸ்ட் ஒன், மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் அப்படின்னு பேருங்க. ஸோ இது வந்து பொறுத்த வரைக்கும் பழைய ஸ்கீம் பேர் என்ன அப்படின்னா, நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் அப்படின்னு பேர். இது 100 நாள் வேலை திட்டம் அப்படின்னு பேர் தான் கொடுத்துருக்கோம். எய்ம்ஸ் டு ப்ரொவைட் அட்லீஸ்ட் 100 டேஸ் ஆஃப் ஏஜ் எம்ப்ளாய்மெண்ட் இன் ஃபினான்ஷியல் இயர். ஒரு நிதியாண்டுல குறைந்தபட்சம் 100 நாட்கள் ஆச்சும் வேலை கொடுக்கணும், ஒரு குடும்பத்துல ஒரு ஆளுக்கு ஆச்சும் அப்படிங்கிறது தான் இதனுடைய அப்ஜெக்டிவ். ஸோ இதுக்கான இந்த சட்டம் எப்போ வந்துச்சு அப்படின்னா, 2005 வந்திருக்கும். இது அமல்படுத்தப்பட்டது எப்போ அப்படிங்கிறது வந்து அதை நீங்க பாயிண்டா எழுதணும். அதுக்கு அடுத்தது பிரைம் மினிஸ்டர்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராம், பிரதம மந்திரி வேலைவாய்ப்பு உறுதி வேலைவாய்ப்பு திட்டம் அப்படிங்கிறது. இது வேலைவாய்ப்பு திட்டம் அப்படின்னா ரெண்டா பிரிக்கிறோம், ரூரல் ஏரியா அண்ட் அர்பன் ஏரியாஸ் அப்படிங்கிறதுங்க. அப்போ கிராமப்புறங்கள்லயும் நகர்ப்புறங்கள்லயும் வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி தரது அப்படிங்கிறது இதனுடைய அப்ஜெக்டிவ். எப்படி ஏற்படுத்தி தரோம் அப்படின்னா, படித்த இளைஞர்களுக்கும் சரி, படிக்காம இருக்கக்கூடிய ஆட்களுக்கும் சரி, அவங்களுக்கு பேங்க்ஸ்ல லோன்ஸ் எல்லாம் கொடுத்து அது மூலமா வந்து வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி தரது தான் இதனுடைய அப்ஜெக்டிவ். அதான் இங்க சொல்லியிருக்கோம், டு ஜென்ரேட் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் ரூரல் அஸ் வெல் அஸ் அர்பன் ஏரியாஸ், ஒரு செட்டிங் அப் ஆஃப் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் பெஞ்சஸ் அப்படிங்கிறது, சுய வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தருவதற்கான வாய்ப்புகளை கொடுக்குறாங்க. இதோட சேர்த்து என்ன அப்படின்னா, இட்ஸ் கிரெடிட் லிங்க்ட் சப்சிடி ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது மூணாவது ஸ்கீம் என்ன இருக்கு அப்படின்னா, தீன்தயாள் உபாத்யாய் கிராமீன் கௌஷல்ய யோஜனா. கௌஷல் அப்படின்னாவே ஸ்கில் அப்படின்னு அர்த்தங்க. ஸோ அப்போ நார்மலா கிராமீன் அப்படின்னு வந்துருச்சு, கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய திறனை மேம்படுத்தி அதன் மூலமா அவங்களை வேலை பெறுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துறது அப்படிங்கிறது தான் வந்து இதனுடைய அப்ஜெக்டிவ். இது முன்னாடி என்ஆர்எல்எம் அப்படின்னு இருக்கும், நேஷனல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன் அப்படின்னு இருந்தது. அதன் மூலமாக இந்த திட்டத்தை வந்து முன்னாடி அதனுடைய ஸ்கீமோடைய பேர் என்னன்னா, நேஷனல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன், அதனுடைய ஒரு பார்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இப்போ இதனுடைய பேர் என்ன அப்படின்னா, தீன்தயாள் உபாத்யாய் கிராமின் கௌசல்ய யோஜனா அப்படின்னு பேரு. இப்போ கௌசல் அப்படின்னா ஸ்கில் டெவலப்மெண்ட் கொடுத்த கிராமப்பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணி திறன் மேம்பாடு அடைய வைத்து அதன் மூலமாக அவங்களை வேலை பெறக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்துறது தான் இதனுடைய அப்ஜெக்டிவ். அதுக்கடுத்தது ஷியாமா பிரசாத் முகர்ஜி ரூர்பன் மிஷன். இதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ரூரல் ஏரியாஸ்லயும் அர்பன் ஏரியாஸ்லயும் வந்து சோசியலாகவும் எக்கனாமிக்கலாகவும் பிசிக்கலாகவும் டிவைட் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ நகர்ப்புற பகுதிகளில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கிராமப்புற பகுதிகளில் கிடைக்கல, அதனால வேலை வாய்ப்புகள் எதுவும் வந்து கிராமப்புறங்களில் கிடைக்கல அப்படின்னா, அந்த நகர்ப்புற கிராமப்புற இடையிலான இடைவெளியை குறைச்சி அது மூலமா வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கறது தான் இதனுடைய அப்ஜெக்ட். ஷியாமா பிரசாத் முகர்ஜி ரூர்பன் மிஷன், இட் இஸ் அன் அட்டம் டு மேக் அவர் ரூரல் ஏரியா சோசியலி எக்கனாமிக்கலி அண்ட் பிசிக்கலி சஸ்டைனபிள் ரீஜியன்ஸ். ஸோ அப்போ நார்மலா இது டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுக்குறதுங்க. சில சமயம் எல்லா ஸ்கீம்ஸுமே ஒன்று நேரடியான வேலை வாய்ப்பு ஏற்படுத்திடும், இல்லை அப்படின்னா மறைமுகமா வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி தரும். இந்த அடிப்படையில் தான் அந்த ஸ்கீம்ஸ் எல்லாமே கன்சாலிடேட் பண்ணியிருக்கோம். அதுக்கு அடுத்தது கரீப் கல்யாண் ரோஸ்கர் அபியான். ஸோ இப்போ கொரோனா பீரியட்ல கோவிட் 19னால மைக்ரெண்ட் ஒர்க்கர்ஸ் எல்லாரும் வந்து தங்களுடைய பகுதிகளுக்கு வீடுகளுக்கு போயிட்டாங்க, அவங்கள வந்து மறுபடியும் வேலை பெறுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படுத்துவதற்காக கிராமப்புறங்கள்ல அவர்களை வேலை வாய்ப்புகளை கொடுக்கறது தான் வந்து என்ன அப்படின்னா, கரீப் கல்யாண் ரோஸ்கார் அபியான் அப்படின்னு. ஸோ ரோஸ்கார் அப்படின்னா வேலை வாய்ப்பு அப்படின்னு அர்த்தங்க. இனிஷியேட்டிவ் டு டேக்கிள் த இம்பாக்ட் ஆஃப் கோவிட் 19 ஆன் மைக்ரெண்ட் ஒர்க்கர்ஸ் இன் இந்தியா. இப்போ இங்கேருந்து சென்னையிலேருந்து பீகாருக்கோ ஆர் இங்கேருந்து டெல்லியிலிருந்து பீகார் நோக்கி எல்லாரும் மைக்ரெண்ட் ஆகி போயிட்டாங்க அப்படின்னா, ரூரல் மைக்ரேஷன் இப்படி நடந்து போச்சு, அப்போ வேலை இல்லாமல் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி தரது ரூரல் ஏரியாஸ்லயே அப்படிங்கிறது தான் இந்த கரீப் கல்யாண் ரோஸ்கார் அபியான் அப்படிங்கிறதுங்க. அதுக்கடுத்தது நேஷனல் கரியர் சர்வீஸ். ஸோ நேஷனல் கரியர் சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்கீம் வந்து 2015 ஆரம்பிச்சோம். இதை எந்த மினிஸ்ட்ரி இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அப்படின்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட். இது என்ன அப்படின்னா,
ஜாப் சீக்கர்ஸ்க்கும் அண்ட் எம்ப்ளாயர்ஸ்க்கும் இடையிலான அந்த கேப் யாருக்கு யார் தேவை அப்படிங்கிறது இடைவெளியை குறைக்கிறதுக்கு ஸ்கில்ல வந்து டெவலப்மெண்ட் பண்ணி அது மூலமா கவுன்சிலிங் கெரியர் கவுன்சிலிங் எல்லாம் கொடுத்து அவங்களை வேலை வாய்ப்பு பெற வைக்கிறது தான் இந்த நேஷனல் கரியர் சர்வீஸ் உடைய அப்ஜெக்டிவ்ங்க. ஸோ அப்போ இதுல பொறுத்த வரைக்கும் கரியர் சர்வீஸ் வந்து ஒரு லைக் ஒரு எப்படி எப்படின்னா ஒரு இன்ஸ்டிடியூஷன் மாதிரி எடுத்துக்கலாம். அப்போ இளைஞர்களுக்கு திறன் மேம்பாடு தேவைப்படுதுன்னா திறன் மேம்பாடு கொடுக்குறது, அதுக்கடுத்தது ஸ்கில் தேவைப்படுது அப்படின்னா ஸ்கில் கொடுக்குறது, அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வேலை வாய்ப்பு பெறுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துறது. ஸோ எம்ப்ளாயர்ஸோட டைப் மூலமா இதுதான் இதனுடைய அப்ஜெக்டிவ். அதுக்கடுத்தது பிரைம் மினிஸ்டர் ஸ்ட்ரீட் வெண்டாஸ் ஆத்ம நிர்பார் நிதி, தட் இஸ் கால் பிஎம் ஸ்வநிதி ஸ்கீம் அப்படின்னு பேருங்க. அது நடைபாதையில வந்து கடை வைத்திருந்தாங்க இல்லையா, கொரோனானால பாதிக்கப்பட்டு இருப்பாங்க ஸ்ட்ரீட் வெண்டாஸ் அப்படிங்கிறது. அவங்க வந்து அவங்களுடைய மறுபடியும் இயல்பான தொழிலை தொடங்கணும் அப்படிங்கிறதுக்காக மைக்ரோ கிரெடிட் ஃபெசிலிட்டி கொடுக்கறது தான் இதனுடைய அப்ஜெக்டிவ். இது மூலமா வேலை வாய்ப்பு உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய அப்ஜெக்டிவ். அதுக்கடுத்து பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா, இது ஏற்கனவே ஒரு வீடியோல நம்ம பார்த்திருப்போம் பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா பத்தி. இது என்டர்பிரினர்ஸ் வந்து உருவாக்குறது அப்படிங்கிறது இதனுடைய அப்ஜெக்டிவ். இது மூலமாகவும் வேலை வாய்ப்பை உருவாக்கும். அப்போ இதுல சிஷு கிஷோர் தருண் அப்படிங்கிற இந்த மூணு லோன்ஸ் வந்து கொடுப்பாங்க. மேக்சிமம் வந்து 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் வந்து இதுக்கான லோன்ஸ் கொடுப்பாங்க, பை விச் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது ஏற்படுத்துறது இதனுடைய அப்ஜெக்டிவ் பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா பொறுத்த வரைக்கும். இப்போ அந்த பிரதான் மந்திரி முத்ரா யோஜனாவுடைய லோன்ஸ் எல்லாம் நான் வாங்கணும் அப்படின்னா எங்க இது பண்ணோம் அப்படின்னா எம்எஸ்எம்இயோ ஆர் வந்து இது மாதிரி செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் பண்ணக்கூடிய ஆட்கள் வந்து எது மூலமா வாங்கிக்கணும் அப்படின்னா ஜன்சமாத் போர்ட்டல் அப்படின்னு இருக்கும். அந்த ஜன்சமாத் போர்ட்டல் மூலமாகவே யூ கேன் அப்ளை. ஸோ ஜன்சமாத் போர்ட்டல் இட்ஸ் ஆல்சோ கரண்ட் அஃபேர்ஸ்ல இருக்குங்க. ஸோ அதனால ஜன்சமாத் போர்ட்டல் அப்படிங்கிறது எஜுகேஷன் லோனோ எம்எஸ்எம்இ லோன்ஸோ இந்த மாதிரியான சுய வேலைவாய்ப்புக்கான லோன்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கான ஒரு போர்ட்டல், அதையும் தெரிஞ்சு வச்சுப்போங்க. அதுக்கடுத்தது இது இல்லாம மற்ற ஸ்கீம்ஸ் என்ன இருக்கு, எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ஸ்கீம்ஸ் என்னென்னலாம் இருக்கு அப்படின்னா, இது ஒரு 6 மார்க் கொஸ்டின் கேட்டாங்கன்னா இந்த இதெல்லாம் நீங்க எழுதலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பிரதான் மந்திரி கிராம சடக் யோஜனா, பிரதம மந்திரி கிராம சாலை மேம்பாட்டு திட்டம் அப்படிங்கிறது. அதுக்கடுத்தது மேக் இன் இந்தியா, டிஜிட்டல் இந்தியா, ஸ்மார்ட் சிட்டி மிஷன், அட்டல் மிஷன் ஃபார் ரிஜுவனேஷன் அண்ட் அர்பன் டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஹவுசிங் ஃபார் ஆல். ஸோ ஹவுசிங் ஃபார் ஆல் தான் பிரைம் மினிஸ்டர்ஸ் ஹவுசிங் ஸ்கீம் அப்படிங்கிறது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் இண்டஸ்ட்ரியல் காரிடர்ஸ் பிஎம் கதிசக்தி, இதெல்லாம் எப்படி வந்து வேலைவாய்ப்பு ஏற்படுத்துறது அப்படின்னா இதுல நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் டெவலப் பண்றதுக்காக நிறைய பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து அது மூலமா வேலைவாய்ப்பு கிடைக்கிறதுனால தான் இதையே நம்ம எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ஸ்கீம்ஸ்ல சேர்த்து எழுதிருப்போங்க. ஸோ டோட்டலி அப்போ எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ஸ்கீம்ஸ்ல இதுல ஒரு 8 திட்டங்கள் இருக்கு. இதுல ஒரு 11, 12, 13, 14, 15, 16 ஸ்கீம்ஸ் வந்து கொடுக்கும். அப்போ இந்த ஸ்கீம்ஸ் மட்டும் போதுமா, 16 ஸ்கீம்ஸ் வரையினா நம்மளுக்கு 15 மார்க் கொஸ்டின் வருது அப்படின்னா 15 மார்க்குக்கு தான் வந்து 15 ஸ்கீம்ஸ் எழுதுனா போதும். அதனால இதுல இருக்கிற திட்டங்கள் படித்தாலே உங்களுக்கு பெரும்பாலும் கவர். ஸோ இதில் இருக்கிற அதர் ஸ்கீம்ஸ் வந்து ஜஸ்ட் கோ த்ரூ இட். அதில் இருக்கிறதுல என்னெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா அப்ஜெக்டிவ், டார்கெட் பீரியட் அப்படிங்கிறது பார்த்து வச்சுக்கோங்க, எப்போ லான்ச் பண்ணாங்க பார்த்துக்கோங்க, இது மூலமாகவும் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதனுடைய நோக்கம் வேறையா இருக்கும். இப்போ பிரதான் மந்திரி கிராம சடக் யோஜனால சாலைகளை வந்து உருவாக்குறது அதனுடைய நோக்கம், வேலைவாய்ப்பை வந்து மறைமுகமாக ஏற்படுத்துறது அது நோக்கம். இதன் மூலமாகவும் வேலைவாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லி எழுதலாங்க இந்த 8 ஸ்கீம்ஸை வச்சு. ரைட், இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம்.